Hi friends, welcome kitchen tamil channel ku anbudan varaverkiren iniki namma channel la cross cut plain blouse eppdi thekkiradendra paaka porom adukku vandu 1 meter blouse bit eduthirken scissor marker scale tape appro indha madri scale harmful scale and allow blouse so ipo vandu namma blouse check pannikalam indha mari kutti kutti 1 2 3 irukla and the side la 80 இருந்தா 80 மீட்டர் 100 இருந்தா 1 மீட்டர் சோ ஒல்லியா இருக்காங்கனா 80 மீட்டர் போதும் ஃபேட்டா இருக்காங்கனா கண்டிப்பா 1 மீட்டர் தேவைப்படும் சோ நான் இப்ப தைக்க போற ப்лауஸ் வந்து 80 மீட்டர் இருந்தாலே போதுமானது நீங்க வந்து உங்க ப்лауஸ ரெண்டா மடிச்சுக்கோங்க பேக் சைடு நல்லா அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய क्लॉथ தைக்க போற க்ளாத்தும் சரி நீங்க அளவுக்கு எடுத்துக்கிற க்ளாத்தும் சரி சுருக்கு இல்லாம இருக்கணும் சோ அதை எடுத்து ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சி உங்களுடைய இடுப்புனுடைய சுத்தளவுல இருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் எனக்கு வந்து 8 வந்திருக்கு நான் வந்து 10 வர அளவுக்கு மடிச்சு போட்டுருக்கேன் ஃபோல்டிங் சைடு அதாவது அது மடிச்ச பக்கம் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு सो इप्पो पारेंगे என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் வந்து ப்лауஸ கரெக்ட்டா வச்சிருக்கேன் என்னோட லெந்த் பாத்தீங்கன்னா 12 நான் 2 இன்ச் வந்து கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு மேல 1/2 இன்ச்சும் விட்டுருக்கேன் மொத்தம் 14 இன்ச்க்கு லெந்த் எடுத்துர்க்கேன் அகலம் வந்து 8 சுத்தளவு என்னோட இடுப்பளவு நான் எடுத்துர்க்கது வந்து 10 எடுத்துர்க்கேன் सो इप्पा हार्म कोल सेंटर पॉइंट नेकला नोट पनेर का सो ना दे बीन उंगल को सोल रहे इप्पन नेक का वंदे ना मून ऐड़तर का नेक नेक नोड़े आगलो एनोड़े शोल्डर नोड़े आगलम वंदे रेंडर ऐड़तर का मोतो मेल मार्क पन रहते का अंजरे अदले मून लेंदे अंजरो वरीम मट्टों पॉइंट पन्नी स्केल ले मार्क पनेर का கீழ neck neckக்கு வந்து நான் வந்து 6 எடுத்துர்க்கேன் உங்க அளவு ப்лауஸ்ல இருக்கிறபடி நீங்க எடுத்துக்கலாம் சோ நான் கீழ 6 எடுத்து இந்த மூணுல ஜாயின் பண்ணிருக்கேன் அதேதான் நான் ஹார்ம் கோல்லயும் 6 எடுத்துர்க்கேன் சோ ஃபேட்டா இருக்காங்க அப்படிங்கற பட்ஜெட்ல 7 எடுப்பாங்க இப்போ ஹார்ம் கோல்ல வந்து நம்ம வரையிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெந்த மார்க் பண்ணி கீழ கோடு போட்டுக்கலாம் சோ நான் எல்லாமே எழுதி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சுத்தளவு எவ்வளவுன்னு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹார்ம் கோல் கிட்ட நம்மளோட பிரஸ்டினுடைய அகல எவ்வளவு பாயிண்ட் பண்ணிக்கணும் சோ இந்த இங்க காமிக்கறேன் பாருங்க அதுதான் பிரஸ்டினுடைய அளவு இப்போ நம்ம அதிலிருந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சி கர்வ் பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அல்லது நீங்க கையிலே கூட அழகா வரையிக்கலாம் டிரா பண்ண தெரிஞ்சவங்க சோ இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேலே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கிராஸ் பண்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஷோல்டர் சில பேருக்கு கொட்டுனுவாங்கல கழுத்துக்கு கழுத்துல இருந்து இறக்கம் இறங்குதுன்னுவாங்கல அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் சோ நான் இப்ப ஷோல்டர்ல இருந்து 3 பாயிண்ட் பண்ணி அந்த 3ல இருந்து இந்த கர்வ் கொண்டு வந்திருக்கேன் சோ இப்ப தெரியுதுங்களா நீங்க ஒருவேளை 7 எடுத்துந்தீங்கனா 4ல பாயிண்ட் பண்ணி கர்வ் கொண்டாரணும் அதே மாதிரி கழுத்துக்கு நீங்க என்ன ஷேப் வேணுமோ வரையிக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப் அந்த ஸ்கேலே வச்சு பண்ணிருக்கேன் இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம் கரெக்ட்டா ரெண்டு துணி தான் இருக்கணும் நான் வரையிருக்க மேல வரையிருக்க தெரியல இல்ல அது ஒரு துணி கீழ அதே மாதிரி ஒரு துணி இருக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம கிராஸ் கட் பண்றனால ஃப்ரண்ட் வந்து தனியா தான் வெட்டுவோம் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா ரீகரெக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
मार्क பண்ணிருக்கல்ல நான் அத வந்து மடிச்சு தைக்கும்போது கரெக்ட்டா அந்த மார்க் கிட்ட கழுத்து பக்கம் வந்துரும் அதுக்கு தான் அந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இடுப்பு நீங்க மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் பேக் சைடு ஒரு நாட் தெரியுள்ள அதுக்கு தான் நான் இப்ப ஷோல்டர் மடிச்சு ரெண்டா மடிச்சு மார்க் பண்ணிருக்கேன் ஹைட் பாத்தீங்கன்னா 3 இன்ச்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல 1/2 இன்ச் அதாவது லெஃப்ட் சைடு 1/2 இன்ச் ரைட் சைடு 1/2 இன்ச் நீங்க பாயிண்ட் பண்ணதுல இருந்து அடுத்ததா நம்ம வெட்டனதுக்கு ஆப்போசிட் சைடுல நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வெட்ட போறேன் ஜஸ்ட் நீங்க பேக் சைடு வெட்டின அளவு எடுத்து அப்படியே இப்படி லைட்டா கிராஸ் ஆ போடுங்க ரொம்ப இப்ப நான் காமிக்கிற மாதிரி ரொம்ப கிராஸ் ஆ போட்டிங்னா கழுத்து ரொம்ப அகலமா இருக்கும் ஃப்ரண்ட் சைடு சோ அது ஒரு சிலருக்கு பிடிக்காது நான் வந்து ஃப்ரண்ட் சைடுனுடைய அளவு எவ்வளவுன அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கி வெச்சிக்கிறேன் நீங்க வந்து நல்ல மேலே தூக்கி வெச்சி கட் பண்ணிட்டு அந்த கர்வ் ஷேப்க்கு கீழே வந்து பட்டிக்கும் துணி விட்டு கட் பண்ணீங்கனா ஈஸியா நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டி தனிப்பட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ஃப்ரண்ட்க்கு மட்டும் அளவு எடுத்துக்கேன் जस्ट நீங்க பேக் சைடு எந்த மாதிரி மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்க சிலர் ஃப்ரண்ட் neck வந்து கொஞ்சம் மேல தூக்கி வேணும்னா நல்லா மேல வரையஞ்சுக்கோங்க கீழ வேணும்னா ஒரு 1/2 இன்ச் கீழ வரையஞ்சுக்கோங்க அவ்ளோதான் இந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து அந்த பட்டிக்கு மேல உள்ள பாயிண்ட் வரை எவ்வளவுன அளந்து பாருங்க சோ நான் வந்து 10 வைக்க போறேன் சோ 10 தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கழுத்து கிட்ட ஹூக் சைடு வந்து அதே மாதிரி வச்சு பாருங்க 3 வரும் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டு நான் 3.5 வைக்கிறேன் ஹாம்குல் சைடு வந்து 4.5 வைக்கிறேன் இப்போ நான் வச்சு பார்க்கற மாதிரியே நீங்க வச்சு பாருங்க நீங்க அளவுக்கு எங்க வைக்கிறீங்களோ அந்த சைடு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள அளவு தான் வைக்கணும் கை காந்தாலும் சரி இடுப்புக்கு அந்த எதுக்காந்தாலும் நீங்க லெஃப்ட் சைடு தான் அளவு எடுக்கணும் உங்க அளவு ப்ளவுஸ்ல இப்போ பாயிண்ட் பண்ணத அப்படியே கர்வா வரையி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கீழ உள்ள துணி அதே மாதிரி கர்வா வரும் சோ நீங்க நல்ல மேல ஏத்தி போட்டு கட் பண்ணீங்கனா பட்டிக்கு நீங்க தனியா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இப்போ வந்து நம்ம ஃப்ரண்டும் கட் பண்ணியாச்சு இந்த சைடு ஜாயின்டடா இருக்குல்ல அத நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து எப்படி நாட் புடிக்கிறதுன்றத பார்க்கலாம் இந்த ஷோல்டர் ரெண்டா மடிச்சி கிடைக்கக்கூடிய பாயிண்ட சென்டர் பாயிண்டா வச்சு அதில இருந்து 1/2 இன்ச் வச்சி ட்ரையாங்கிளா வரைய போறோம் மேல உள்ள ஹைட் பாத்தீங்கன்னா 3 இன்ச்க்கு பாயிண்ட் பண்ணிக்கோங்க ஹைட் 3 லெஃப்ட் சைடு 1/2 இன்ச் ரைட் சைடு 1/2 இன்ச் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வரையி நாட் பண்ணிக்கோங்க இதுதான் சென்டர் நாட் சோ நான் வரையிறது அப்படி இப்படி இருந்தாலும் தைக்கும் போது எனக்கு கரெக்ட்டா வந்துரும் சோ நீங்க வரையும் போதே கரெக்ட்டா வரையஞ்சாதான் தைக்கு கரெக்ட்டா வரும்னா கரெக்ட்டா வரையிஞ்சுக்கோங்க இப்ப நான் நெக் சைடு அதே மாதிரி ரெண்டு எட்ஜியும் மடிச்சிக்கிட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணி அதுல இருந்து 3 இன்ச்க்கு நம்ம ஹைட் இது பண்ணி 1/2 இன்ச்க்கு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துருவோம் அதே மாதிரி ஹாம்குல் சைடும் சென்டர் பாயிண்ட் பண்ணி 4 இன்ச்க்கு நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும் ஹாம்குல் சைடு ரொம்ப ஒரு மெல்லிசான கோடு அளவுக்கு தான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்க்கும் உள்ள அளவு பாத்தீங்கன்னா 1/2 வரணும் இப்போ நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அனதர் சைடுக்கு இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்ஸ்லாம் கட் பண்ணிட்டு ஹூக் பட்டிக்காக நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஹூக் பட்டி எப்படி கட் பண்ணணும்ன்றத நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்லிருப்பேன் அடுத்ததா நம்ம வந்து
நெக் பீஸ் கட் பண்ண போறோம். நெக்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப் நெக்ன்றனால வளைவு கொடுக்காது. வளைவு கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்றோம். அதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. நீளம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க கிராஸ் நம்ம எதுக்காக கட் பண்றோம்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும், இழுத்தா இழுபடும். சோ ஸ்ட்ரெயிட் பீஸ் இந்த மாதிரி இழுக்க வராது. அதனாலதான் நம்ம வந்து வளைச்சு தைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்றோம், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட்டா ஒரு பீஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கழுத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம கை கட் பண்ண போறோம். பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்ல நம்ம வந்து நம்ம கையினுடைய சுத்தளவு எவ்வளோன்னு செக் பண்ணி அதுல இருந்து 2 இன்ச் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சு அதனுடைய கையளவு செக் பண்ணி எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிட்டேன். அந்த கைய மறுபடியும் ரெண்டா ஃபோல்ட் பண்ற பாருங்க, மேல தூக்கி. இப்ப என்னுடைய லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 துணி இருக்கு. கொஞ்சம் துணி விட்டுருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பட்டிக்காக கட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். பேலன்ஸ் துணியை எடுத்து வச்சிடலாம். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா 2 ஃபோல்டு இருக்குது, க்ளோசிங் ஃபோல்டு. அதே மாதிரி கீழேயும் ஃபோல்டிங்ல தான் இருக்கு. என்னுடைய கையினுடைய நீளம் வந்து 5 தையலுக்காக 6, கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1, மொத்தம் 6 விட்டுருக்கேன். சுத்தலை வந்து 5.5, தையலுக்காக 1. இப்ப ஹார்ம் கோல் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல சென்டர் பாயிண்டும் நோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்ப நான் 6 சொன்னேன்ல, சென்டர் பாயிண்ட் எப்படி ஹார்ம் கோல்ட்ட பண்ணணும்னா 6 ½. சோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்கேல் வச்சும் போடலாம், அல்லது கையிலேயே டிரா பண்ணலாம். அது எப்படி இருக்கணும்னா மேல வந்து மேல தூக்குன மாதிரியும் கீழே கொஞ்சம் குடஞ்ச மாதிரி வரணும். சோ நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிப்ப பாருங்க. இப்ப அடுத்ததா பட்டி பார்க்கலாம். பட்டி வந்து ஹூக் சைடு வந்து 3 இருக்கணும், சென்டர்ல 2, ஹார்ம் கோல் சைடு வந்து 2.5. இந்த மாதிரி கர்வா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3, 2, 2.5. கை பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு. சோ இப்படிதான் கர்வா வரணும் கைக்கு. சோ ஹார்ம் கோல்ல இருந்து கண்டிப்பா அந்த துணி இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணி 2 கையிலையும் ஃப்ரண்ட் சைடு எடுத்து லைட்டா உள்ளுக்கு குடைஞ்சிக்கோங்க. 1½ இன்ச் தான், அதிகம் இல்ல. அப்பதான் பின்னாடி உங்களுக்கு ஹார்ம் கோல் கிட்ட துணி தூக்கிட்டு இருக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இப்ப நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு பாக்கலாம். கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னும் பின்னுமா இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணது சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், கீழே பட்டி வச்சுக்கலாம். பட்டி எப்பயுமே பாத்தீங்கன்னா ஹூக் சைடு வந்து கரெக்டா வைக்கணும். பாருங்க நான் வச்சிட்டு இருக்கேன், ஹூக் சைடு கரெக்டா வச்சுக்கோங்க. நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி ரவுண்டா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து நம்மளோட கை வந்து லெஃப்ட் ரைட் எதுன்னு செக் பண்ணி பார்த்து வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் வச்சாச்சு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட், ஒரு பட்டி மட்டும் ஏன் இந்த சைடு வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு இப்போ காமிப்ப பாருங்க மறுபடியும். ஸோ நீங்க நாட் பிடிக்கும் போது அந்த இடத்துல கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஹூக் பட்டி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிருக்கேன்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஹூக் வச்சு கட் பண்ணணும்ல, ஸோ தைக்கணும்ல அந்த துணி இது. அது எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு காமிக்கிற பாருங்க. 2.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து அகலத்தில் எடுத்திருக்கேன். நீளம் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு 2 துணி எடுத்திருக்கேன். லெஃப்ட்டுக்கு ஒன்றும் ரைட்டுக்கு ஒன்றும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சென்டரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா துணியுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்டில் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குள்ள, அதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.